सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां ओम श्री महापेरियवा पोत्री वणक्कम नण्बर्गळे पोदुवाग नमक्कु कडन प्रच्चनै इरुक्कुम अल्लदु पणत्तिर्कान तेवै इरुंदु पणम किडैक्कामल इरुक्कुम सिलरुक्कु कुडुंबत्तिलेये प्रच्चनैगळ इरुक्कुम सिलरुक्कु वेलै वायप्पु किडैक्कामल प्रच्चनै इरुक्कुम सिलरुक्कु तिरुमणम तळ्ळिक्कोंडे पोगुम திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு நாம் சொல்வது நமக்கு விதியில் இவ்வளவுதான் எழுதியிருக்கிறது என்று ஆனால் இன்றைய நாள் விசேஷமாக ஆடி கிருத்திகையில் விதியால் நடக்கக்கூடாது என்று எழுதியிருந்தாலும் முருகனின் மூலமந்திரத்தை பக்தியோடு சொன்னால் விதியே மாற்றியமைக்கப்படும் பதிவிற்குள் செல்லும் முன் நம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள் அப்பொழுதுதான் தினமும் நாம் பதிவிடும் பதிவுகள் உங்களை நேரடியாக வந்தடையும் மாதந்தோறும் வரும் அனைத்து கார்த்திகை நட்சத்திரங்களும் முருகபெருமானுக்கு மிகவும் விசேஷமான நாட்கள்தான் ஆனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரம் முருகபெருமானின் உச்சம் குளிர வைக்கும் நாள் இந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திற்குமே சீக்கிரம் தீர்வு கிடைக்க முருகபெருமானை இன்றைய தினம் அனைவரும் தவறாமல் வழிபட வேண்டும் இன்று ஆடி கிருத்திகையில் முருகபெருமானுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபடுவது மிக மிக விசேஷம் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட முருகபெருமானின் மூல மந்திரத்தை பக்தியை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு சொன்னால் விரதம் இருந்ததற்கு சமமான பலன் கிடைக்கும் உலகின் எட்டு திக்கிலும் பரவியிருக்கும் முருகனின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க ஒரு அற்புதமான மந்திரம் உள்ளது என்றால் அது முருகபெருமானின் மூல மந்திரம்தான் இந்த மந்திரத்தை இன்றைய தினம் எத்தனை முறை ஜபிக்கிறோமோ அதற்கேற்ப நமக்கு அரிய பல சக்திகள் கிடைக்கும் நமது விதியில் நமக்கு கஷ்டங்கள் மட்டுமே எழுதியிருந்தாலும் நமது விதியையே மாற்றி நமக்கு வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷங்களையும் தரக்கூடிய மிகவும் எளிமையான மூல மந்திரத்தை இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கலாம் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ இன்று வீட்டின் பூஜை அறையில் நட்சத்திர கோலம் ஒன்று வரைந்து அதில் திரையில் பார்ப்பது போல் ஓம் சரவண பவா என்று எழுதி இந்த மூல மந்திரத்தை பக்தியோடும் ஒரு மனதோடும் சொல்ல வேண்டும் இந்த மூல மந்திரத்தை நாம் உச்சரிக்க உச்சரிக்க முருகபெருமானே ஓர் ஒளிச்சுடராய் நமது மனதில் வந்து நிலை கொள்வார் அது மட்டுமின்றி நாம் எண்ணிய அனைத்தும் இந்த மந்திரம் நமக்கு நிறைவேற்றி தரும் இன்று அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்குமே பகிர்ந்து முருகபெருமானின் எல்லா கிருபா கடாட்சங்களையும் பெறுவீர்களாக இன்று மாலை மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகாபெரியவா போற்றி